நன்றி செலுத்துகிறேன் கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் காலையில் நாம் மனதுருக்கம் என்ற கிறிஸ்துவனுடைய சிந்தையை கவனித்தோம் அதற்கு அடுத்த படிக்கு செல்ல விரும்புகிறேன் கிறிஸ்துவனுடைய சிந்தையில் மற்ற ரெண்டு தே தேவாதாசர்களும் பேசியிருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் நானும் அதை தொடர்ந்து பேச விரும்புகிறேன் சாந்தமும் மனத்தாழ்மையும் கிறிஸ்துவின் சிந்தை மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஏசதை சொல்லுவார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாய் இருக்கிறேன் வழக்கமாக நமக்கு இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் பிரித்து பார்க்கிற வழக்கம் உண்டு சாந்தம் வேறு மனத்தாழ்மை வேறு என்று நாம் பிரித்து பார்க்கிறோமே ஆனால் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது பிணைந்தது சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் பிரிக்க முடியாது ஏன் என்று நான் சொல்லி காட்டுகிறேன் கிறிஸ்துவிடத்தில் இது ரெண்டுமே இணைந்து தான் காணப்பட்டது ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசன வாசிங்க ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும் போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனமா திரும்பி வாசிங்க உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது உங்களுக்கு முன்பாக இருக்கும் போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும் போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் போட்டிருக்குது தயவு அல்ல மனத்தாழ்மை என்று இருக்க வேண்டும் ரெண்டு கொஞ்சம் பத்து ஒன்றில் கிறிஸ்துவ என்ன இருக்குது மற்ற பதினொன்று இருபத்தொம்பதில் சொல்லப்பட்டது போலே சாந்த மனத்தாழ்மை அதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்துகிறாங்க ரெண்டு குழந்தை பத்து ஒன்றில் கிறிஸ்துவனுடைய சாந்தத்தையும் தயவு அல்ல ஆக்சுவலாக என்ன இருக்கணும்னு மனத்தாழ்மையை முன்னிட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சாந்தமும் மனத்தாழ்மையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது அது பிரிக்க முடியாது ஏனென்றால் சாந்தம் என்பதற்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்துகின்ற வார்த்தை மீக்னஸ் மீக்னஸ் சாந்தம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஆங்கில வார்த்தை மீக்னஸ் அதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது ப்ரௌட்டஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை ப்ரௌட்டஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் அதாவது மனோபாவம் சாந்தம் என்பது என்ன மனதுக்குள் இருக்கின்ற அதாவது உள்ளான மனிதனுடைய ஒரு தன்மை சாந்தம் என்பது அந்த ப்ரௌட்டஸ் அந்த கிரேக்க வார்த்தையின் பொருள் என்னவென்றால் ஒருவனுடைய ஆட்டிடியூட் அதாவது அவனுடைய மனோபாவம் மனநிலையை குறைப்பது அந்த மனத்தாழ்மை இருக்கு தெரியுங்களா அதற்கு ஆங்கிலத்தில் ஜென்டில்னஸ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க சாந்தம் என்பதற்கு மீட்னஸ் மனத்தாழ்மை என்பதற்கு ஜென்டில்னஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அதுக்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை எப்பிஐகோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை எப்பிஐகோஸ் என்றால் ஆக்ஷன்ஸ் என்ற அர்த்தம் ஒன்று சாந்தம் என்பது ஆட்டிடியூட் அதாவது சாந்தம் என்பது மனதில் உள்ள எண்ணம் மனத்தாள்மை என்பது அது எப்பிஐகோஸ் என்றால் ஆக்ஷன் செயல்பாடு இப்போ சாந்தமும் மனத்தாழ்மை என்றால் அர்த்தம் என்ன சிந்தையும் செயலும் இணைந்தது என்ற அர்த்தம் இயேசு இடத்தில் என்ன இருந்தது உள்ளே சாந்தம் இருந்தது வெளியே என்ன இருந்தது மனத்தாழ்மை இருந்தது ஒன்று இன்னொன்று ஒன்று இன்னொன்று கோஸ் இந்த மனத்தாழ்மை என்பதை ஆங்கிலத்திலும் சரி மற்ற மொழிகளிலும் சரி இதுவரை சரியாக மொழியாக்கம் பண்ணலை அந்த மனத்தாழ்மைக்கு ஜென்டில்னஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கள ஆக்சுவலாக அது வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான் அதாவது ஏறக்குறைய அப்படி மொழியாக்கம் பண்ணுறாங்களே தவிர வேற எந்த பொருள் ஏனென்றால் அந்த மனத்தாழ்மை என்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த எப்பி ஐகோஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் ஜஸ்டிஸ் பியாண்ட் ஜஸ்டிஸ் நீதி நீதியை காட்டிலும் இன்னொன்று இருக்குது அதுக்கு பெயர் தான் மனத்தாழ்மை மனத்தாழ்மை என்பதற்கு அவங்க அந்த ஜென்டில்னஸ் இல்லை என்றால் அந்த எப்பி ஐகோஸ் என்ற வார்த்தையை எப்படி மொழியாக்கம் பண்ணுகிறார்கள் ஆங்கிலத்தில் கூட சரியான சும்மா ஜென்ரலு மொழியாக்கம் பண்ணுற ஆங்கிலத்தை தவிர அது சரியான மொழியாக்கம் அல்ல ஏனென்றால் அந்த எப்பி ஏகோஸ் என்பதற்கு சரியான அர்த்தம் என்னென்னா ஜஸ்டிஸ் நீதி அல்லது நியாயம் பியாண்ட் ஜஸ்டிஸ் ஒரு நீதி அந்த நீதி என்ன எழுதப்பட்ட சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத இதை தாண்டியும் ஒன்று இருக்குங்கிற ஒரு அறிவு இருக்கு தெரியுங்களா அதுக்கு போய் தான் மனத்தாழ்மை நாம் இன்றைக்கு நமக்கு தெரிந்த வேதம் நமக்கு தெரிந்த வசனத்தை வைத்துவிட்டு அநேகர் இன்னைக்கு நியாயம் தீர்க்கிறோம் வசனம் எப்படி சொல்லுது அவர் இப்படி இருக்கிறாரு அப்போ இது சரியில்லை இந்த வசனம் இப்படி சொல்லுது இந்த வசனத்தோட அந்த வசனத்தை சேர்த்தா இப்படி சொல்லுது ஆகவே அவர் செய்வது சரியில்லை அப்படி நாம் சொல்லுகிறோமே ஆனால் அந்த மனத்தாழ்மை என்பதின் பொருள் என்ன அந்த எப்பிஐகோஸ் என்ற வார்த்தை மிக முக்கியமாக தேவண்டி பிள்ளைகள் இதை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை ஏனென்றால் இட் இஸ் ஜஸ்டிஸ் பியாண்ட் ஜஸ்டிஸ் நீதி என்று நாம் ஒன்றை சொல்லுகிறோமே அதோடு நின்று விடுவதெல்லாம் மனத்தாழ்மை அதை தாண்டி இன்னும் இருக்குது ஏனென்றால் நமக்கு அநேக விஷயங்கள் தெரியாது ஒன்று குரந்திய நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிங்க ஒன்று குரந்திய நான்கு கூட வாசிங்க நான்கு நான்கு ஐந்து வாசிங்க

ஒன்று பிரமாணம் மற்றொன்று மனதின் பிரமாணம் இல்லை என்றால் சரீரத்தில் பாவ பிரமாணம் இதயத்துக்குள்ளே தேவனுடைய நல்ல பிரமாணம் இந்த ரெண்டு பிரமாணமும் இருக்கிறது நம்முடைய மனதின் பிரமாணத்தின்படி நம்மை பார்த்தால் நமக்கு என்ன தோணுது என்கிட்ட ஒரு குறையும் இல்லை ஆனால் பவுல் சொல்கிறார் அதனால் நான் யார் ஆவதில்லை நீதிமான் ஆகிறது இல்ல என்னை நியாயம் விசாரிக்கிறவர் ஒருவர் தொடர்ந்து வாசிக்குமா ஆனதால் ஆனதால் வாசிக்க நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்று காலத்துக்கு முந்தி யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவை ஏனென்றால் நிறைய விஷயம் எங்க இருக்குது இருளில் மறைந்திருக்கிறது இந்த மனத்தாழ்மை இந்த எப்பிஐகோஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன தோண்டும் என்றால் இது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வேதம் முழுமையானது அல்ல நம் கையில் வைத்திருக்கிற வேதம் இருக்குது இது என்ன முழுமையானது அல்ல நம்ம பரலோகம் போகிறதுக்கு தேவையானது கத்தர் எழுதி கொடுத்துருக்கிறார் இன்னும் அவர் நமக்கு சொல்ல வேண்டிய நிறைய இருக்குது பழியற்பாடு எடுத்து போயிடலான்னால் என் மோசை மூலமாக கத்தை நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் அது முழுமையானது அல்ல அந்த காலகட்டத்துக்கு தேவையானது மற்ற பத்தொன்பதாம் அதிகாலத்தில் இயேசு அதை சொல்லுவார் உங்கள் மனக்கடின திரும்பித்த மோசை அப்படி கொடுத்தானே தவிர அதாவது கர்த்தர் ஜனங்களோடு பேச விரும்பினார் சீனாமலையில் இறங்கி வந்தபோது அவர் வந்த அந்த விதத்தை பார்த்து ஜனங்கள் பயந்துட்டாங்க ஐயோ கத்தர் எங்களோடு நாங்கள் செத்து போயிடுவோம் ஆகவே மோசை நீ கேட்டு சொல்லு அப்படின்னாங்க மோசை என்ன செய்தார் கத்த சொன்னதை கேட்டார் ஆனால் கத்தை சொன்னதை அப்படியே அவராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் உதாரணமாக அங்கே மற்ற பத்தொன்பதுல ஏசு பயன்படுத்தின கருத்து என்னவென்றால் ஒரு மன ஒரு புருஷன் ஒரு மனைவியை தள்ளிவிடலாமா இதை பற்றி கேட்கும்போது ஏசு என்ன சொல்வா தள்ளிவிடக்கூடாது அப்ப அவங்க கேட்பாங்க அப்படின்னா ஏன் எங்களுக்கு அப்படி சொன்னார் அவர் சொன்னார் ஆதி முதல் அப்படி இல்லை உங்கள் மனக்கடிதை துமித்து மோசை அப்படி சொன்னான் அப்படி ஆனால் தேவன் சொன்னது என்ன ஒருவனுக்கு ஒருத்தி தான் அது மாற்றக்கூடாது அதுதான் தேவனுடைய சட்டம் இதை மோசையை கேட்டுட்டு கீழே இறங்கி வந்தா ஒவ்வொருவனும் நான்கு ஐந்து மனைவிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த காலகட்டத்தில் மோசை போய் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னா இவனை ஆளுங்க ஆகவே மோசை என்ன பண்ணுகிறார் தேவன் சொன்னது அப்படியே அவரால் சொல்ல முடியல என்ன செய்கிறார் கொஞ்சம் குறைத்து அந்த காலத்துக்கு அந்த மக்களுடைய மனக்கடினத்துக்கு அதான் சொன்ன வேதம் முழுமையானது காரணம் என்ன தேவன் நினைச்சது அப்படியே சொல்லல குறைத்து சொல்லப்பட்டது ஏன் அவளுடைய மனக்கடினத்துக்காக மோசை அப்படி சொன்னார் இயேசு வந்தபோது அவர் சொன்னார் பூர்வத்தாருக்கு இப்படி சொல்லப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணார் அதை மோசே தேவன் சொன்னதை சொன்னார் சொன்னதை மக்களுக்கு ஏற்றார் போல அவர்கள் மனக்கடினத்துக்கு ஏற்றார் போல குறைத்து சொன்னார் அடுத்து வந்து ஏசு என்ன சொன்னார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு உதாரணமாக பழைய பாட்டில் என்ன விபச்சாரம் செய்யாது ஆனா ஏசு என்ன பண்ணாரு அது இல்லப்பா அதை கொஞ்சம் அட்வான்ஸ் கொஞ்சம் மேல என்ன மேல இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் தான் ஏசு அந்த சட்டத்தை இன்னும் கொஞ்சம் உயர்த்துகிறார் அவரும் முழுசாக உயர்த்தல போகும்போது சொல்லி போயிட்டாரு நான் உங்களுக்கு நிறைய சொல்லணும் சொன்னால் நீங்க தாங்க மாட்டீங்க அதனால் ஆவியான அவர் அனுப்புகிறேன் அவர் வந்து உங்களை சகல சத்தியங்களுக்குள்ளும் அப்படின்னா இது எழுதி கொடுக்கப்பட்டது என்ன நமக்கு பரலோகம் போகிறதுக்கு இது போதும் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு இது போதும் ஆனால் தேவன் நினைத்ததெல்லாம் இங்கே இல்லை இன்னும் சொல்ல வேண்டிய நிறைய அவர் வச்சிருக்கிறார் ஒரு ரெண்டு வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்துக்கும் இருபத்தி மூன்றாம் வசனத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது பதினான்கு இருபத்தி ஒன்று வாசிங்க என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் இருக்கிறான் இது ஒரு நிலை கத்திய வசனத்துக்கு கீழ்ப்படுவதில் ஒரு நிலை என்ன அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுகிறவன் தேவனிடத்தில் இருக்கிறான் இருபத்தி மூன்றாம் வசனம் வாசிங்க இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் என்னில் அன்பாக இருந்தான் இவன் என் முதலில் உள்ளவர் யாரு கற்பனையை பெற்றுக்கொண்டு அதை கைக்கொண்டு ஆண்டவரிடத்தில் நான் அன்பாக இருக்கிறேன் என்று காட்டுகிறவன் இது ஒரு நிலை ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் என்ன அவரிடத்தில் அன்பாக இருக்கிறவன் அவர் வசனத்தை கைக்கொள்ளுகிறானாம் கவனிங்க யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்றில் கற்பனை என்று போற்றிருப்பதுக்கு ஆங்கிலத்தில் கமாண்ட் என்று பயன்படுத்துவார்கள் கமாண்ட் என்றால் என்ன கண்டிப்பாக கீழ்ப்படியணும் இல்லைன்னா தண்டனை என்ற அர்த்தம் அந்த கற்பனை என்பதற்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை என்டோலா என்டோலா என்ற கிரேக்க வார்த்தை அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால் நீ கீழ்ப்படியணும் இல்லைன்னா தண்டிக்கப்படுவ இப்போ யோவான் பதினான்கு இருபத்தி ஒன்று நான் சொன்ன மாதிரி வாசித்து பாருங்க ஒருவன் என்னுடைய கட்டளை என்ன என்ன கற்பனை என்ன கற்பனை அது கீழ்படி இல்லைன்னா தண்டிக்கப்படுவாய் அதை பெற்றுக்கொண்டா என்ன தான் ஆகணும் கீழ்ப்படிந்துதான் நரகத்துக்கு போகணுமே இல்ல தண்டிக்கப்பட வேண்டுமே ஆசிர்வாதங்களை இழந்து போகணுமே பயந்து என்ன செய்வான் ஒருத்தன் கீழ்படுகிறான் அதுக்கும் பேர் என்ன பேர் தான் அன்பு என்றுதான் அர்த்தம் வசனத்தை அவர் சொல்லுகிறார் அது என்டோலா இல்லை அங்கே சொல்லுகிறார் ஒருவ என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் கீழ்படிந்து அன்பாய் இருக்கிறேன் காட்டுறது ஒரு அனுபவம் அன்பாக இருப்பதினால் எதை கை கொள்கிறானாம் கற்றளை அல்ல வசனம் அந்த வசனம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு நல்ல கிரேக்க வார்த்தை லோகோஸ் லோகோஸ் என்றால் வழக்கமாக சொல்வாங்க ரிட்டர்ன் வேர்டு என்று சொல்வார்கள் எழுதப்பட்ட வார்த்தை ஆனால் லோகோஸ் என்ற வார்த்தையின் பொருள் என்ன தெரியுங்களா எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட் மனதில் ஒரு எண்ணம் இருக்கு தெரியுங்களா அதை யூகித்து செய்வது என்று அர்த்தம் ஏனென்றால் இங்கே எழுதி கொடுக்கப்பட்டது என்ன கற்றளைகள் கற்பனைகள் ஆனால் கர்த்தரை இன்னும் சொல்லாம நிறைய மனசுக்குள்ள வச்சிருக்கிறார அதை யூகித்து செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அன்புக்குரியவர்களே நாம் இன்றைக்கு எதை வச்சு ஒருத்தரை நியாயம் தீர்க்கிறோம் எழுதி கொடுத்த வசனத்தை வைத்து ஆனால் இதை விட இன்னும் நிறைய கத்தை சொல்லாம மனசுக்குள்ள வச்சிருக்கிறார அதைத்தான் ஒன்று குறைஞ்ச நான்கு பவுல் சொல்லுகிறார் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வரும்போது என்ன செய்வார் வெளியே அரங்கமாக்குவார் ஏனென்றால் நமக்கு இன்றைக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது நமக்கு கையில் இருக்கிற வேதமே நமக்கு முழுசா தெரியாது நமக்கு சில பகுதிகள் தெரியும் இல்லை சிலதை கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிருப்போம் நிறைய காரியங்கள் கவனிக்காமல் விட்டுருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம் தெ கவனிப்பதே இல்லை வழக்கமாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம் கவனிச்சு படிப்பதில்லை எல்லாரையும் பாருங்களேன் வேண்டிக் கொழுவுக்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறவன் அடிக்கடி சொல்கிறோமே ஆனால் பைபிளில் பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் அந்த மிக சொல்கிறதே இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆகவே கையில் இருக்கிற வேதமே முழுமையானதல்ல அல்ல அதுலேயும் நமக்கு தெரிந்தது இன்னும் முழுமையல்ல இதை வச்சு ஒருத்தர் எப்படிங்க நியாயம் தேர்க்கிறது அப்படியான மனத்தாழ்மை என்றால் என்ன எப்பிஐகோ சொன்னால் ஜஸ்டிஸ் பியாண்ட் ஜஸ்டிஸ் இப்போ விபச்சார்த்த கையங்களோ பிடிக்கப்பட்ட பெண்ணை இயேசு எடுத்து பிடித்து கொண்டு வந்தார்களே அப்போ இயேசு என்ன சொன்னார் அவளை தண்டிக்கவில்லை ஏன் எழுதப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் ஆனா அதுக்கு மேல ஜஸ்டிஸ் இருக்குது அதுக்கு மேலையும் நியாயம் இருக்கிறது அதுதான் இயேசுவின் சிந்தை இயேசுவின் சிந்தை என்ன எழுதி கொடுத்துட்டேன் கீழ்படியலையா போ அப்படி சொல்லல இயேசு அவன் சொல்றான் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டுமே ஆமா அது என்ன கட்டளை அது என்ன என்ட்ரோலா அது என்ன கமாண்ட் ஆனால் கட்டடத்தில் என்ன இருக்குது லோகோஸ் இருக்குது அப்படி என்ன இருக்குது கற்பனைகளை தாண்டி சட்டங்களை தாண்டி இன்னும் தேவனிடத்தில் அதிகம் உண்டு ஆகவே தான் இயேசு அவளை தண்டிக்கவில்லை சொல்றாங்க நானும் உன்னை தண்டிப்பதில்லை இனி பாவம் செய்யாத நட்பதற்கு காரணம் என்ன இயேசுவினுடைய அந்த சிந்தை ஒன்றை சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு இன்றைக்கு இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா சாந்தமும் வேண்டும் சாந்தம் என்பது என்ன ஆட்டிடியூட் என்னுடைய மனோபாவம் மனத்தாழ்மை என்பது ஆக்ஷன் ஒன்று சிந்தனை மற்றொன்று செயல் சிந்தனையும் செயலும் சரியா இருந்தால் தான் அதை பார்த்தீங்கன்னா இயேசுக்கு ரெண்டையும் சேர்த்து எழுதுறாங்க சாந்தமும் மனத்தாழ்மையும் மீக் அண்ட் ஏன் மீக் அண்ட் ஜென்டில் மீக் என்பது உள்ள இருப்பது நம்ம அநேகருக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்தனை சரியா இருக்கும் செயல்பாடு தப்பா இருக்கும் சாதாரணமா அந்த ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிஞ்சு போகும்போது அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கல்ல எப்படி கொடுப்பாங்க தெரியுங்களா இஸ் கேரக்டர் அண்ட் கான்டக்ட் இஸ் குட்னு சொல்லி எழுந்து கொடுப்பான் வெறும் கேரக்டர் என்றால் ஆட்டிடியூட் என்றால் என்ன ஆக்ஷன் இது ரெண்டும் சரியா இருக்கணும் நம்மள நிறைய பேருக்கு ஆட்டிடியூட் சரியா இருக்குது யாருக்குமே பொய் சொல்லணும்னு விருப்பம் கிடையாது எந்த விசுவாசியும் இருக்கீங்களா பொய் சொல்லணும்னு விருப்பம் இருக்குதா சண்டை போடணும்னு யாருக்கா விருப்பம் இருக்குதா கோபப்படணும் யாருக்கு ஒன்றதுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நம்ம இதெல்லாம் செய்வோம் நமக்கு என்ன செய்ய தெரியும் ஆனால் என்ன பண்ணுவோம் அதுதான் நம்முடைய ஆட்டிடியூட் மனோபாவம் இல்லை யாருக்கும் பொய் சொல்லக்கூடாது யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது யாருக்கும் துன்பத்தை உண்டாக்கக்கூடாது சிந்தனை ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் வரும் உதாரணமாக கோபமே படக்கூடாதுன்னு காலையில ஜபம் பண்றோம்ல ஆண்டவரே இன்னைக்கு முழுதும் நான் கோபப்படக்கூடாது ஆண்டவரே வரே அன்பாக நடக்கணும் ஆண்டவரே சாந்தமாக நடக்க ஜபம் பண்ணிட்டு எழுந்து வர தெரியுங்களா வந்த உடனே நம்ம காலை மிதிக்கிறதுக்கு ஒரு நிகழ்ச்சி உடனே இருக்கும் நமக்கு இரிட்டேட் பண்ணுறமோ அது ஒன்று வரும் வந்தோன்னு என்ன ஆகும் தெரியுங்களா இப்போதான் ஜவம் பண்ணு அதுக்குள்ளே இந்த சனியனுங்க தொல்லை பண்ணுது பாரு எந்த சேர்த்துட்டு வள்ளுன்னு மேலே விழுந்து பிடுங்குவோம்ல அதுதான் நம்முடைய ஆக்ஷன் அதாவது ஒன்று ப்ரௌட்டஸ் என்பது என்ன சாந்தம் என்பது என்ன உள்ள எல்லாருக்கும் சரியாக தான் இருக்குது அதாவது நம்முடைய கேரக்டர் சரியாக இருக்குது நம்முடைய காண்டக்ட் சரியாக இல்லை நம்முடைய நடக்கை சரியில்லை ஆனால் தான் பாருங்கள் ஒன்று திமுக நாலாம் அதிகாரம் பனி ரெண்டு அவசரம் கொஞ்சம் வாசிங்க திமத்தைக்கு வாலிபரனுக்கு ஆவியானவர் எழுதுகிற ஆலோசனை பாருங்க ஒன்று திமத்திய நான்காம் அதிகாரம் பனி ரெண்டாம் அவசரம் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தை வார்த்தையிலும் நடக்கையிலும் என்ன வருது பாருங்களா அந்த காண்டக்ட் வருது பாருங்க முதல்ல என்ன வார்த்தை அடுத்து எதுல இருக்கணும் நடக்கையும் சரியா இருக்கணும் நடைபேருக்கு வார்த்தை நல்லா இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வாலிப தம்பிங்கள்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு ஆண்டி வந்து அம்மாட்ட சக்கரை சர்க்கரை கேட்பாங்க ஆண்ட்டி சக்கரை இல்லை ஆண்டி ஒரு டம்ளர் சர்க்கரை கொடுங்க ஆண்டி அப்புறம் தரையன்னு கேட்பாங்க இல்லையா அம்மா என்ன பண்ணும் உடனே இந்த அம்மா எத்தனை டம்ளர் கொடுத்தது வரைக்கும் டம்ளர் சக்கரை வரலன்னா பரவாயில்ல டம்ளரே வராமல் போயிருக்கோம் அதில் இந்த அம்மா என்ன சொல்லும் ஐயோ வீட்டில் கூட சக்கரை இல்லையே வீட்டில் அஞ்சு கிலோ சக்கரை இவன் தான் வாங்கிட்டு வந்திருப்பான் பையன் பார்த்துட்டேன் நிப்பான் அப்படி பார்த்துட்டு இருப்பான் அம்மாவை ஒரு அற்பு புழுவை பார்க்குற மாதிரி பார்ப்பான் அம்மாவை அந்த ஆண்டி போறோம்னு கத்துவான் பாருங்க அம்மா ஏன் போய் சொல்றீங்க அஞ்சு கிலோ நான் தானே வாங்கிட்டு வந்தேன் பயன் வச்சுட்டு இல்லைன்னு சொன்னீங்க ரொம்ப நியாயமான் ரொம்ப நீதிமான் மாதிரி பேசுவான் ஆனா இவனுடைய உழவோண்டு கட்சி அவன் தம்பி எடுத்தான்னு வச்சுங்களேன் அடிச்சே கொண்டுடுவான் அவனை அடுத்தவங்களுக்கு என்ன பண்றான் அப்படி ரொம்ப பிரபு மாதிரி பிரபு மாதிரி பேசுற ஆசாமி தனக்கு என்று வரும்போது என்ன பண்ணுவான் தெரியுங்களா அம்மாவை சொல்லுவான் நீ போய் சொல்றீங்க நீங்க உங்க அதாவது இவன் பாட்டிய என்ன பண்ணுவான் தெரியுங்களா அந்த அம்மா யாராவது ஒருத்தர் ஒரு ஒரு பெண் வந்து மாமியாரோட சண்டை போட்டான்னு வச்சிங்களேன் சே இப்படிலாம் சண்டை போடுவாங்களான்னு அம்மா தொழும்ப சொல்லுவான் இன்னும் நீ மாத்திரை யோக்கியமா நீ உன் மாமியாரை தொத்துன இல்லை ஏன்னா அவங்க அப்பாவோட அம்மா இல்லை என்ன பண்ணுவான் கிண்டல் அடிக்கிறாங்களே நாளைக்கு இவன் அதை தான் செய்ய போகிறான் இவன் மனைவி வந்தால் அதை தான் செய்ய போறான் இவன் என்ன பண்ணுவான் அப்படியானால் எல்லாருக்கும் எண்ணங்கள் நல்லா இருக்குது அதாவது சாந்தம் இருக்கிறது ஆனால் என்ன இல்லை மனத்தாழ்மை இல்லை அதாவது எண்ணங்கள் சரியாக இருக்கிறது செயல்படுத்துவதில் நடைமுறையில நிறைய பிரச்சனை இருக்கு ஆனால் இயேசுக்கு அந்த பிரச்சனை இல்லை அவர் சாந்தம் உள்ளவராகவும் இருந்தார் மனத்தாழ்மை உள்ளவராகவும் இருந்தார் சிந்தனையும் சரியாக இருந்தது செயலும் சரியாக இருந்தது ரெண்டும் இணைந்தால் தான் அதுக்கு பேரு சாந்தமும் மனத்தாழ்மையும் அதை பிரிக்க கூடாது ஏனென்றால் ஒன்று உள்ளானது மற்றொன்று புறம்பானது இது ரெண்டுக்கும் நடுவே நாம் இன்றைக்கு நம்மளால் வாழ முடியாது சாதாரணமாக பாருங்க இளையகுமாரும் திரும்பி வந்தானே வந்தபோது தகப்பனால் அவனை ஏற்றுக்கொள்ள முடிந்தது இல்ல அதாவது மனதளவும் ஏற்றுக்கொள்ள முடிந்தது வெளியையும் ஏற்றுக்கொள்ள முடிந்தது ஆனா மூத்த குமாரனுக்கு மனசுலையும் ஏற்றுக்கொள்ள முடியல வெளியையும் ஏற்றுக்கொள்ள முடியலல்ல இதுதான் இன்னைக்கு இந்த வாலிப உலகம் இருக்கிற இந்த வாலிப உலகம் என்னவென்றால் முதிர முதிர மனுஷனுக்கு என்ன வரும் ஒரு முதிர்ச்சி வரும் ஒரு அனுபவம் வரும்போது என்ன பண்ணுவான் சரி இப்படி தான் இருக்கும் அவன் என்ன பண்ணுகிறான் மனதில் உள்ளதை வெளியில் செயல்படுத்த விரும்புவான் ஆனால் வாலிபு வயசு என்ன பண்ணும் தெரியுங்களா தப்பு பண்ணானா துரத்து வெளியே நாளைக்கு ஓம்பிள்ள தப்பு பண்ணி துரத்து அப்பா அது அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல துரத்து சாப்பிட்லையா அடி அவனை உத ஏ அந்த வயது அப்படித்தான் நல்ல நல்லா கொள்ளுங்க கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு எனக்கு வேண்டுமானால் என்ன இருக்கணும் நம்முடைய ஆட்டிடியூட் நம்முடைய மனோபாவமும் சரியாக இருக்கணும் அதுக்கு பேர் தான் சாந்தம் சாந்தம் என்பது வெளியே காட்டப்படுவதில் உள்ளே இருப்பது அடுத்தது என்ன மனத்தாழ்மை என்பது அந்த சாந்தத்தின் அடிப்படையில் வெளியே காட்டுகின்ற செயல் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசன வாசிங்க மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் ஒரு அலங்காரத்தை சுட்டி காட்டுகிறார் இது வெளியே பண்ணப்படுகின்ற அலங்காரங்கள் அடுத்தது நாலாம் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற ஒரு வெளி ஒரு அலங்காரம் என்ன வெளியே பண்ணுவது அழிந்து போயிடும் ஆனால் ஒரு அழியாத அலங்கரிப்பு இருக்குது தேவனுடைய பார்வையில் பெற்ற ஒரு அலங்காரம் இருக்குது அது என்ன அலங்காரம் வசிமா சாந்தமும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய உம் இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே கொஞ்சம் நடத்துமா இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் போட்டிருக்கில்ல அந்த குணத்தை நீங்கள் எப்படி புரிந்துருக்கீங்க இது வரைக்கும் ஒன்று ஒன்று பேத மூன்றாம் அரிகார நாலாம் வசனத்தில் அழியாத அலங்கரிப்பாகியன சாந்தம் அதாவது என்ன மீக்னஸ் அடுத்தது என்ன இருக்குது அமைதியிலுள்ள ஆவின்னு ஒன்று இருக்குல்ல இருக்குதா இதை வச்சு என்ன செய்யணுமா உள்ளே மறைந்திருக்கிற குணம்னு போட்டிருக்கு தெரியுங்களா ஆக்சுவலாக அதை கிரேக்கம் உள்ள வாசி பார்த்தீங்கன்னா உள்ளே மறைந்திருக்கிற மனிதன் என்று இருக்கிறது அதாவது அழியாத அலங்கரிப்பாகிய சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய குணம் அல்ல உள்ளத்தில் மறைந்திருக்கிற குணம் அல்ல உள்ளத்தில் மறைந்திருக்கிற மனிதன் அந்த குணம் என்பதற்கு என்ன பயன்படுத்தப்பட்டு தெரியுங்களா ஆந்த்ரோபோஸ் என்ற ஒரு கிரேக்க வார்த்தை ஆந்த்ரோபோஸ் என்றால் மனிதன் என்ற அர்த்தம் ஒவ்வொருவருக்குள்ளும் யார் ஒளிந்து கொண்டிருக்கிறான் இன்னொரு மனிதன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அதுதான் நம்ம உள்ளான மனிதன் என்று சொல்கிறோமே அந்த ஆந்த்ரோபோஸ் அவனை எதனால அலங்கரிக்கணுமா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியினால என்ன செய்யணும் அவன முகத்துக்கு எப்படி போடுறமோ அதே மாதிரி உள்ள இருக்கிறவனுக்கு என்ன போடணும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியினால பெயிண்ட் அடிக்கணும் அவனை உள்ளே முகத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் ஆனால் எதுக்கு பெயிண்ட் அடிக்கணும் உள்ள ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு என்ன வேண்டும் அதாவது உள்ளே சிந்தனை சரியாக இருந்தால்தான் வெளியே செயல் சரியாக வரும் உள்ளே சரியாக இருந்தே நிறைய பேருக்கு வெளியே செயல் வருவதில்லை அப்போ உள்ளே தவறாக இருந்தால் வெளியே எப்படி சரியாக வரும் நடிக்க முடியுமே தவிர உண்மையாக வாழ முடியாது சாந்தமும் மனத்தாழ்மையும் ஒன்றை விட்டு ஒன்று பிரிக்க கூடாது அது நமது மனதுக்குள் மறைந்திருக்கிற மனிதன் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஆகிய குணமே ஹிரயத்தில் மறைந்திருக்கிற குணம் போட்டிருக்கிறது அது குணம் அல்ல மறைந்திருக்கிற மனிதன் அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு சரியான ஒரு உள்ளான மனிதனோடு வாழ்கிறோம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த புறமான மனுஷன் அழிஞ்சு போவான் உள்ளான மனுஷன் தான் என்ன செய்வான் நாளுக்கு நாள் வளர்ந்து ஒரு நாள் மர்வமாக போகிற உள்ளே இருக்கிறவன் தான் அவனுக்கு என்ன வேண்டும் சாந்தமும் அந்த மனத்தாழ்மைக்கு என்ன பயன்படுத்துறாங்க அமைதில் உள்ள ஆவி அதாவது சிந்தனை சரியாக இருக்க வேண்டும் செயல்களும் சரியா இருந்தால் அதுக்கு பேர் தான் என்ன பேரு சாந்தமும் அமைதலும் உள்ள ஒரு குணம் என்றால் ஒரு மனிதன் அது இயேசு எடுத்து முழுமையாக இருந்தது அந்த சிந்தை உங்களுக்குள் எனக்குள் வேண்டும் என்று இந்த மாலவில்லானது உங்களை நிரூபிக்க விரும்புகிறேன் சரி தேவனுடைய குணாரிசை என்ன தெரியுங்களா அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர் அது இயேசு காட்டி சில இடங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் ஆதியாகவும் மூன்று இருபத்தி ஒன்று வாசிங்க இது பிதா காட்டினது ஆதியாகவும் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் தேவநாகிய கர்த்தர் தேவநாயகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி என்ன உண்டாக்கினார் தோல் உடைகளை உண்டாக்கினார் என்றால் அங்கே என்ன செய்யப்படுது ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது தோல் வேணுன்னா என்ன செய்யணும் ஒரு அனிமல் அது எந்த அனிமலும் நமக்கு சொல்லப்படலை ஒரு மிருகம் என்ன செய்யப்படுது கொல்லப்படுது இல்லையா கொஞ்சம் நல்ல கவனிங்க பிசாசு நம்முடைய ஆதி பெற்றோர்களுக்கு சொன்ன மூன்று குற்றச்சாட்டுகள் தேவன் மேல் என்ன தெரியுங்களா பிசாசு ஏவாளோடு பேசினார் இல்லையா பேசும்போது தேவன் மேல் அவன் மூன்று குற்றச்சாட்டுகளை சொன்னான் ஒன்று என்ன கத்தர் கத்தர் பொய் சொல்லுகிறவர் பிசாசு நமது ஆதி பெற்றோருக்கு சொன்ன மூன்று குற்றச்சாட்டுகள் கத்தரை பெற்று ஒன்று என்ன காட் இஸ் கர்த்தர் யாரு பொய் சொல்லுகிறவர் ரெண்டாவது கர்த்தர் நீதி இல்லாதவர் காட் இஸ் அன்ரைச்சியஸ் மூன்றாவது காட் இஸ் அன்லவபிள் அன்புள்ளவர் அல்ல பிசாச ஆதி பெற்றோருக்கு கொடுத்த மூன்று ஆலோசனை ஒன்று என்ன காட் இஸ் அ லாயர் அதாவது காட் இஸ் நாட் ஹோலி பரிசுத்தம் உள்ளவர் அல்ல அவர் பொய் சொல்றார் அதாவது ஆதி தாயிடத்தில் கேட்குறான் ஆமா கர்த்தர் இதெல்லாம் சாப்பிடாதுன்னு சொன்னது உண்டா அவங்க என்ன சொல்றாங்க ஆமா நாங்க அதை பார்க்கவும் கூடாது அதை கூடாது அதை சாப்பிட்றனால நாங்கள் என்ன செய்வோம் செத்து போயிடுவோம் சொன்னாங்க இல்லையா அவன் என்ன சொன்னான் அப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன கர்த்தர் சொல்றது பொய் இதை சாப்பிட்டா நீ செத்துடுவேன்னு அவர் சொன்னான் இவன் என்ன சொல்றான் சாகவே சாவதில்லை அவர் சாகவே சாவாயின்னா இவன் என்ன சொன்னான் சாகவே சாவதில்லை என்றால் அவன் என்ன சொல்ல விரும்புகிறான் கர்த்தர் உங்ககிட்ட பொய் சொல்லி வச்சிருக்கிறாரு கர்த்தருடைய குணாதிசயம் என்ன பரிசுத்த எட்டு முறை எழுதப்படுகிறது நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தர் எயிட் டைம்ஸ் எட்டு முறை அவர் பரிசுத்தர் முதல் குற்றச்சாட்டு என்ன என்ன கத்தர் கத்தர் கிடையாது அவர் பொய் பொய் அப்படி இல்லை அப்படின்னு சொன்ன அர்த்தம் பரிசுத்தம் இல்லாதவர் இரண்டாவது என்ன நீதி சொல்றவர் என்னப்பா நீதி இல்லை அவர் தான் உனக்கு எல்லாத்தையும் உனக்கு உனக்கு அடிமைப்படுத்தினாரு எல்லாவற்றையும் ஆண்டுகோள் என்று சொல்லிவிட்டு ஒரு மரத்தை மாத்திரம் இதில் சாப்பிடாதுன்னு ஏன் சொல்லணும் ஆடியாகவும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தெட்டு வருஷங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் பூமியில் உள்ளவைகள் கீழே எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரம் கொடுத்துட்டு என்ன பண்ணார் ஒன்றை மாத்திரம் சாப்பிடாதானே இது என்னையா கதை தேவன் நீதி உள்ள தேவனா ஆண்டுகோள் சேர்ந்து தானே அப்புறம் ஏன் ஒன்றை மாத்திரம் வைக்க வேண்டும் அவர் நீதி சொன்னான் நீ இத சாப்பிட்டா யாரை போல மாறிடுவ தேவனை போல மாறிடுவேன்னு தேவனுக்கு தெரியும் அப்படின்னா தேவனுக்கு என்ன கிடையாது நீ உயர்வது அவருக்கு பிடிக்கல நீ அவரை போல மாறுவது அவருக்கு விருப்பம் இல்லை அன்லவபிள் அவர் அன்பத்தவர் உன்னுடைய உயர்வில் அவருக்கு நாட்டம் இல்லாவிட்டால் அவர் யாரு அன்பில்லாத கடவுள் தானே இந்த மூன்று குற்றச்சாட்டை தான் பிசாசு சொன்னான் கவனிங்க தேவனுடைய குணாதிசயமே இந்த மூன்று தான் ஒன்று பரிசுத்தம் மற்றொன்று நீதி இன்னொன்று அன்பு உலகத்தில் மற்ற எல்லா தேவங்களும் சொல்லுகிறார்களே அதை காட்டிலும் ஏன் கத்ததான் தேவன் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் அவர் பரிசுத்தத்துக்கு ஒப்பானவன் வேற யாருமே கிடையாது அவருடைய நீதி என்ன நீதி பச்சபாதம் இல்லாத நீதி ரோமன் கிரேக்கன் ஏழை பணக்காரன் சிவப்பன் கருப்ப எரியவன் வரியவன் ஞானி மூடன் எந்த வித்தியாசமும் அவருக்கு கிடையாது எல்லாமே அவருக்கு ஒன்று அப்படி ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவன் எப்படிப்பட்டவ பட்சபாதம் இல்லாத நீதி உள்ளவர் இவன் என்ன சொல்றான் அவ பட்சபாதம் உள்ள நீதி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்ன மாத்திரம் எடுக்கிறார் என்ன நியாயம் நீதியற்றவர் மூன்றாவது என்ன சொல்றான் அவர் அன்பற்றவர் அன்பு இருந்திருந்தா நீ இதை சாப்பிட்டு கடவுளை போல மாறணும்னு அவர் விரும்புவார மாட்டாரா மூன்று குற்றச்சாட்டுகளை சொன்னானே சொல்லிவிட்டார் இவர்கள் தவறு செய்து விட்டார்கள் இப்போது இவர்கள் நிர்வாணியாக நிற்கிறார்கள் மனிதன் தவறு விட்டான் இப்போ கர்த்தர் வருகிறார் வரும்போது அவர் என்ன என்ன அப்படி பரிசுத்தம் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் தப்பு செய்து ஆறாமியவால் நிற்கிறாங்க கத்தர் வரும்போது அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்ன பண்ணும் பரிசுத்தம் என்ன சொல்லும் நீ பாவி அடுத்தது அப்படி நீதி என்ன செய்யும் பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் நல்ல கவனிங்க பரிசுத்தம் என்ன நீ பாவி நீதி என்ன பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனால் கத்தருடைய அன்பு என்ன செய்யும் தெரியுங்களா உண்மைதான் என்ன பண்ற அந்த தண்டனையில ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதுதான் அவருடைய அன்பு சொன்னேன் மனத்தாழ்மை என்பதற்கு பயன்படுத்தி அர்த்தம் என்ன ஜஸ்டிஸ் பியாண்ட் ஜஸ்டிஸ் மிக அற்புதமான ஒரு வார்த்தை அந்த மனத்தாழ்மைக்கு ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கிறான் அற்புதமானது ரொம்ப அற்புதமான வார்த்தை அந்த மனத்தாழ்மைக்கு ஜென்டில்னஸ் என்று மொழியாக்கம் பண்றான அதுக்கு ஒரு ஆங்கில வார்த்தை நேரான வார்த்தை இல்லை கிட்ட இருக்கிற வார்த்தை ஸ்வீட் ரீசனபிள்னஸ் மனத்தாழ்மைக்கு என்ன கொடுக்குறான் இனிமையான காரண காரியங்களை கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது அந்த எபிஐ கோஸ் மனத்தாழ்மை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா ஒரு கோர்ட்டில் ஒரு நீதிபதி முன்பாக குற்றம் செய்த ஒருவனை கொண்டு நிறுத்துறாங்க அவன் மேல் நிறைய குற்றங்கள் சாட்டப்படுகிறது சட்டத்தின்படி பார்த்தா அதெல்லாம் குற்றம் ஆனால் அந்த நீதிபதிக்கு தெரிகிறது சட்டத்தின்படி என்ன பண்ணலை குற்றம் செய்தவன் என்று நிரூபிக்கிறாங்க ஆனால் இவன் உண்மையில குற்றம் செய்யலை நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சட்டங்கள் நிறைய சொல்லுது சட்டத்தின்படி ஒருவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுக்கணும் தானே ஆனால் அந்த நீதிபதி கிரேக்க நாட்டில் என்ன பண்ணுவான்னா அந்த ஐகோஸ் அந்த மனத்தாழ்மை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இப்படி ஒருவன் சட்டத்தின்படி குற்றம் செய்தான் என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு நீதிபதி உணர்வானா இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் இல்லை ஆனால் காரண காரியங்கள் சட்டம்லாம் என்ன பண்ணுது இவன் தவறு செய்தான் என்று சொல்லுகிறது அந்த நீதிபதி தன்னுடைய உரிமையை நிலநாட்ட அதுக்கு மேலே போய் சொல்லுவானா நான் இவனை விடுதலை ஆக்குகிறேன் அதுக்கு பேர் தான் மனத்தாழ்மைக்கு பயன்படுத்தப்படுகின்ற எப்பிஐகோஸ் என்ற வார்த்தை இப்ப ஆதமையால் தவறி விட்டார்களே கத்தர் வருகிறார் பரிசுத்தம் என்ன சொல்லும் பாவி நீதி என்ன தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் அன்பு என்ன சொல்லும் அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதுதான் இயேசுவின் மனத்தாழ்மை தேவனுடைய மனத்தாழ்மையை குறிப்பதற்கு மிக அற்புதமான அதிகாரம் அந்த வசனம் ஆதியாக மூன்று இருபத்தி ஒன்று கத்தர் என்ன செய்தாராம் அவனுக்கு தோல் உடையை உண்டாக்குகிறார் தோல் உடை செய்வதற்கு ஒரு மிருகம் அடிக்கப்பட்டதே அந்த மிருகம் எது அந்த மிருகம் எது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் எட்டாம் வசனம் உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட புரியுதா ஆதியாக மூன்று இருபத்தி ஒன்று தோல் உடைய எங்கிருந்து வந்தது என்றால் வெளிப்பாடு பதிமூன்று எட்டுல வாசிக்கிறோம் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று வாசிக்கிறோம் அப்படியானால் நமக்கு தெரியும் தேவன் உண்டாக்கினது பூமி உலகம் தான் உலகம் கண்கள் மாம்சம் ஜீவனத்தினால் தான் உலகம் அந்த உலகம் எப்போது உண்டாயிட்டோ அப்போது ஒரு ஆடு அடிக்கப்பட்டது அந்த ஆடு ஆண்டவராகிய இயேசு அப்படியானால் பரிசுத்தம் பாவி என்று சொல்லும் நீதி என்ன சொல்லும் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் ஆனால் அன்பு என்ன சொல்லும் தெரியுங்களா நான் அதை அவனுக்காக ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதுக்கு தான் மனத்தாழ்மை தேவை இப்போ தேவனுடைய தன்மையே என்ன தெரியுங்களா யாத்திராகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசன வாசிய இட் இஸ் காட்ஸ் கேரக்டர் மனத்தாழ்மை என்பது என்ன தெய்வீக சுவாபத்தில் ஒன்று தேவனுடைய தன்மை அது கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தர் மோசைக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஆயிரம் தலைமுறைகளுக்கு ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காக்கிறவர் இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் இது ஒரு பகுதிதான் தேவனுடைய தன்மையின் ஒரு தன்மை என்ன அவர் இரக்கம் உள்ளவர் மனதுக்கம் உள்ளவர் தயையெல்லாம் கலந்து போக பண்ணுவார் எல்லாம் செய்வார் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் ஆனால் குற்றவாளியை குற்றவாளியை என்ன செய்ய மாட்டார் குற்றமற்றவனாக விட மாட்டார் இரக்கம் உள்ளவர் மனதிற்கு என்ன பண்ண குற்றமற்றவன் என்று சொல்ல முடியாது தவறு செய்து நிக்கிறாங்க வெறும் பிசாசு மாத்திரம் பார்த்து நிக்கல எல்லா சிருஷ்டிகளும் பார்த்து என்ன செய்ய போறாரு என்ன நடக்கும் ஏனென்றால் ஆதாம் வீழ்ச்சியோடு மற்ற எல்லா ஜீவராசிகளும் சபிக்கப்பட இருக்கிறது சவிக்கப்படுமே கத்தர் என்ன செய்வார் கத்தர் சொன்னாரு சாப்பிட்டா செத்துடுவேன்னாரு இவங்க பார்க்குறாங்க சாவானா சாக மாட்டானா ஒரு மரணம் வந்தது யாருக்கு வரல அது மனிதனுக்கு வரவில்லை மாறாக தேவன் தன்மையில் அதை ஏற்றுக்கொண்டார் அதுக்கு போய் தான் மனத்தாழ்மை அவர் யார் மன்னிக்கிறவர் தான் பாவத்தை பரிகரிக்கிறவர் தான் அதே நேரத்தில் குற்றவாளியை என்ன செய்ய முடியாது குற்றமற்றவனாக விட முடியாது ஆகவே அந்த குற்றத்தின் தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொள்வார் அதுக்கு பேர் தான் மனத்தாழ்மை அதுக்கு பேர் தான் சாந்தமும் மனத்தாழ்மை என்பது அர்த்தம் இந்த தன்மை இந்த கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் எனக்குள் இருக்க வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் தேவண்டி பிள்ளையே கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள் எனக்குள்ள வர வேண்டுமானால் குற்றவாளியை குற்றவாளி என்று நியாயம் தீர்ப்பது எல்லாராலையும் முடியும் ஆனால் கத்தர் எப்படி அவனை குற்றவாளியை குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கிறார் குற்றவாளியை குற்றமற்றவனாக மற்றவனாக விட மாட்டார் மாறாக என்ன செய்வார் அந்த குற்றத்தின் தண்டனையை தன்மையில் ஏற்றுக்கொள்கிறாரே அதுதான் மனத்தாழ்மையின் அடையாளம் அந்த சிந்தை உங்களுக்குள் எனக்குள் வேண்டும் சில கருத்துக்களை சுட்டிக்காட்டுகிறேன் ஒன்று மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரை வாசிங்க இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற என்னுடைய நேசன் என்னுடைய நேசன் என் என் ஆவியை ஆவியை அவர் 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 மேல் மேல் அமர அமர பண்ணுவேன் பண்ணுவேன் நியாயத்தை அறிவிப்பார் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் எப்படி அறிவிப்பார் வாக்கு அதாவது மனத்தாழ்மையின் அடையாளம் இவர் யார் இவர்கள் மனிதனுடைய பலவீனங்களை பலவீனம் உள்ள மனுஷன் இவன் யார் நெரிந்த நாணல் மங்கி எரிகிற திரி இதுதான் மனிதனுடைய நிலை தொடர்ந்து வருகின்ற வார்த்தை என்ன நெரிந்த நாணலை அவ ஏற்கனவே நெரிந்து போய் இருக்கிறான் அடுத்தது மங்கி எரிகிற திரி ஸ்மோக்கிங் பிளாக்ஸ் அதாவது புகைந்து கொண்டிருக்கின்ற திரி மங்கி எரிந்தால் கூட கொஞ்சம் ஃப்ளேம் இருக்கும் ஆனால் புகைந்து கொண்டிருக்கிற திரி என்றால் எத்தனை தெரியுங்களா ஃப்ளேமே போயிடுச்சு எந்த புகை மாத்திரம் வந்துட்டு இருக்குது கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உள்ள ரெண்டு மூணு டாட் செவப்பாக தெரியும் அடித்தான் அங்கே போட்டு இருக்குது அதாவது மங்கி எறிகிற திரி அல்ல அணைந்து போய் அந்த புகை அப்படி போயிட்டு இருக்கு தெரியுங்களா அப்ப பார்த்தீங்கன்னா உள்ள ரெண்டு மூணு தெரியும் அதை கூட என்ன செய்ய மாட்டார் அவர் அணைக்க மாட்டார் அப்படின்னா இந்த மனிதன் யார் பலவீனம் உள்ள மனிதன் நெறிந்த நாணல் புகைந்து கொண்டு இருக்கிற திரி நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறவன் இவனுக்கு போய் என்ன பண்ணுவாரான் அவர் வாக்கு அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணால நம்ம யார்கிட்ட வாக்குவாதம் பண்ணான்னு தெரியுங்களா யாரால திருப்பி சண்டை போட முடியாத அவன்கிட்ட சண்டை போடுவான் யார் வந்து எதிர்த்து பேச மாட்டானோ அவன்கிட்ட ரொம்ப எகிறுவான் ஆனால் இயேசு எப்படி தெரியுங்களா உடைந்து போனவர்கள் நலிந்து போனவர்கள் நெருங்குண்டு போனவர்கள் புகைந்து அணைஞ்சு போய் வெறும் ஸ்மோக் மாத்திரம் ஸ்மோக்கிங் ஃப்ளாக்ஸ் அந்த திரி என்னாச்சுது வெறும் புகை மாத்திரை வருது அந்த நிலையில் இருக்கிற அந்த திரியிட்ட கூட என்ன பண்ணுவாராம் வாக்குவாரம் பண்ண மாட்டார் பூக்குரலிடவும் மாட்டார் கூக்குரலிடவும் மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பது அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில்

திரும்ப சொல்லுகிறேன் அந்த மத்திய பன்னிரெண்டு பதினெட்டுல பார்த்தீங்கன்னா அவர் புறஜாதிகளுக்கு என்ன பண்ணுவார் அவர் நற்செய்தியை அறிவிப்பார் புறஜாதிகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறோம் நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறவங்க மிக மிக சொற்பம் புறஜாதிகளுக்கு கற்றுமையாக நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு வசனத்தை சொல்லுகிறோம் ஏற்றுக்கொள்றவங்க ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஏன் உண்டாகும் வாக்குவாதம் உண்டாகும் தேவையில்லாத சர்ச்சைகள் உண்டாகும் இன்னும் சொல்லப்போனால் அவன் நம்மளை அசட்டை பண்ணுவான் நாம் அவன் அசட்டை பண்ணுவோம் இதெல்லாம் நடக்கும் இயேசுவோட ஊழியத்தில் வந்து எதுவுமே இல்லை நோ ஆர்குமெண்ட் நோ கிரை நோ இக்னோரிங் அவர் என்ன செய்வது யாரையும் அசட்டை செய்வதில்லை நெருங்க நாள் தானே நம்மகிட்ட வந்து ஒரு தலை காஞ்சி போன ஒருத்தன் வந்தான்னு வச்சுங்களேன் நல்ல நறுக்கு குற்ற மாதிரி சுசேஜ் சொல்லுவான் கொஞ்சம் தலை கொஞ்சம் கொழுப்பாக இருக்கிறோம் வந்தான்னு வச்சுங்களேன் அடங்கி போய் சொல்லுவான் ஏசு நல்லவர் சொல்றதுக்கே பயப்படுவா இதுதான் நம்ம நிலமை இயேசு அப்படி இல்லை காஞ்சி போன தலைவர்கள் ஒருத்தன் வரான் அவனுக்கு என்ன பண்ண மாட்டாரு ஆஹ் ஆர்கி பண்றது இல்ல சத்தம் போட்டு பேசுறது இல்ல மாற என்ன பண்ணுவாரா அவனை அசட்டை செய்யாமல் என்ன பண்றாரு நெறிந்த நாணலை முறிக்காமல் புகைந்து கொண்டிருக்கின்ற திரியை அணைக்காமல் என்ன பண்ணுவாரா அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார் இருபத்தொன்னாம் வருஷத்துல வாசிக்கிறோம் அவர்கள் அவரை அங்கீகரிப்பார்கள் அப்படின்னா இயேசுவின் சாந்தமும் மனத்தாழ்மையும் என்ன பண்ணிட்டு தெரியுங்களா நலிந்தவர்கள் உடைந்தவர்கள் இல்லை என்றால் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவனுக்கு நற்செய்தியை சொல்லும் போது கூட இயேசு என்ன செய்ய மாட்டார் சத்தம் ஓட மாட்டார் வாக்குவாதம் பண்ண மாட்டார் நான் எப்போதுமே சொல்லுவேன் என்னுடைய அனுபவத்தை நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் சுவிசேஷத்தை வசனத்தை அது உறவினராக இருக்கட்டும் இல்லை அயலகத்தாராக இருக்கட்டும் அடுத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் வாக்குவாதம் பண்ணி நீங்கள் நானும் ஒரு நாள் அவனுக்கு சுயசேதை சொல்ல முடியாது ஆர்க் ஒரு வாக்குவாதம் போனீங்கன்னா ஒருவேளை அவங்களால பதில் சொல்ல முடியாமல் போகலாம் ஏன்னா நம்மகிட்ட இருப்பது சத்தியம் நம்மகிட்ட இருப்பது உண்மை நாம் இதை பேசுகிறோம் அவன்கிட்ட இருப்பதெல்லாம் வந்து அது வேதம் நம்மகிட்ட இருப்பதான் வேதம் நாம் வேதத்தை சொல்றதுனால அவனுக்கு என்ன செய்ய முடியாது ஒரு நிலைக்கு அப்புறம் அவனால் பேச முடியாது அந்த நேரத்தில் நம்ம சத்தம் கொஞ்சம் ஓங்கி ஒலிக்கும் பார்த்துருக்கீங்களா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஜோராக ஏன்னா அவன் தோத்து போய்ட்டான் தெரிஞ்சது இல்லை எப்பவுமே ஓடுற நாயை கண்டா துரத்த நாய்க்கு ஒரே ஜோ ஜோ அவ்வளவுதான் சொல்லும் போது அதுக்கு மேலே ஒன்று பேச ஒன்று இல்லை அந்த நிலைக்கு வரும்போது நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா நம்ம சத்தம் கொஞ்சம் உயரும் ஏன்னா நம்ம வின்னிங் ஏரியாவில் வந்துட்டோமே வெற்றி பெறுகிற இடத்துக்கு வந்தபோது சத்தத்தை கொஞ்சம் உயர்த்துவோமே இயேசு அதை செய்ய மாட்டார் அவருடைய சாந்தக்கும் மனத்தாழ்மைக்கும் அடையாளம் என்ன தெரியுங்களா அவர் வாக்குவாதம் செய்யாமல் இடாமல் நெறிந்து போனவனை புகைந்து கொண்டிருக்கிறவனை அசட்டை செய்யாமல் என்ன செய்கிறாரு அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பார் அப்படி அறிவிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுங்களா அவன் அங்கீகரிக்கப்படுகிறான் ஒன்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் யூ மே வின் அன் ஆர்குமெண்ட் ஒரு வாக்குவாதத்தை நீங்களால் வெற்றி பெறலாம் பட் வில் லூஸ் த சோல் அந்த ஆத்துமா நம்மகிட்ட வராது வாக்குவாதத்தில் வெற்றி பெற்றுவோம் எனக்கு இது தெரியுமாக்கும் அது தெரியுமாக்கும் வேறத்தை போராட்டி இரட்டி பேசி நாம் வெற்றி பெற்று விடலாம் ஆனால் அவன் ஆத்துமாவை நம்ம பிடிக்க முடியாது மாறாக அவன் மனசுக்குள்ள ஒன்னு வச்சிருப்பான் நாலு பேர் முன்னாடி என்ன நோஸ்கட் பண்ணிட்டுல நீ எங்க மாட்டுவ நான் உன்ன பார்க்கிறேன்னு தான் உட்காந்துருப்பானே தவிர அவன் என்ன செய்ய மாட்டான் பணிந்து போக மாட்டான் வெளியே பேச முடியாம அது வார்த்தைகள் இருக்காது ஆனா மனசுக்குள்ள காயங்கள் இருக்கும் அந்த காயம் என்ன பண்ணுவோம்னா அவனுக்கு கத்திரண்டே வருவதற்கு ஒருபோதும் அனுமதிக்காது மனத்தால்மை உள்ளவனுக்கு என்ன தெரியுங்களா அவனும் உடஞ்ச வந்தானே நலிஞ்ச வந்தானே இல்லாதவன் பேசலாம்னு சொல்லி பேசினால் ஏன் இயேசு அங்கீகரிக்கப்பட்டார் என்றால் அவர் அறிவித்தார் அங்கீகரிக்கப்பட்டார் காரணம் என்ன வே காஸ்பல் சுவிசேஷத்தை அவர் எப்படி சொன்னாரோ அதுதான் செயல்பட்டது யோசித்து பாருங்க சேவான் அற்புதமான ஊழியத்தை செய்தார் அப்போ சில ஆறாம் அறிகாலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கைகள்லாம் அநேக அதிசயங்கள் அற்புதங்கள் அடையாளங்கள் இதெல்லாம் நடந்தது நடந்தது மாத்திரமல்ல அவர் அவருடைய எதிரிகளோடு வாக்குவாதம் பண்ணார் தெரியுங்களா அது யாராலும் ஏத்து நிற்க முடியல அவன் வார்த்தை தேவதூரை போல அவன் முகம் இருந்தது அவன் பேசின போது யாரும் மறுத்து சொல்ல முடியலை இவைகள் எல்லாம் நடக்கும்போது சவுல் என்ற ஒரு வாழ்வன் பார்த்து தான் இருந்தான் அவனுடைய அற்புதங்கள் அவனை மாற்றவில்லை அவனுடைய வாக்குவாதம் அவனை மாற்றவில்லை இஸ்லோவேல மொத்த வரலாறையும் பேசுவான் ஸ்தேவான் அதெல்லாம் கூட என்ன செய்யல அவனை மாற்றவில்லை அந்த ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்பட்டா தெரியுங்களா அந்த இரத்த சாட்சி கூட அவனை மாற்றவில்லை நல்ல கவனிங்க சேவானுடைய அற்புதமான ஒரு ஊழியம் செய்தார் அது சவுலை சந்திக்கவில்லை ஒரு அற்புதமான ஆர்குமெண்ட் ஸ்பீச்லெஸ் எதிர்கள்லாம் வாயடைச்சு போய் அப்படி நிற்கிறான் அப்படிப்பட்ட வாக்கு வாக்குவாதம் பண்ற திறமை சேவாண்டு இருந்தது எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசுவைப் போல ஜீவனை விடுகின்ற தன்மை சேவாண்டு இருந்தது ஆனால் சவுல சந்திக்க முடியல பாருங்க இவைகளில் சந்திக்கப்படாத சவுல் தமஸ்கு சாலையில் கீழே விழுகிறான் அடிபட்டு விழுகிறான் அப்போது ஏசு அவனோடு பேசுகிறார் சவுலே சவுலே ஏன் என்னை துன்ப கேட்கிற ஆண்டவரை நீர் யார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் ஏசு என்ன சொன்னார் தெரியுங்களா தம்பி நீ என்ன அடிக்கிற எனக்கு இல்லப்பா உனக்கு தாயா காயம் அந்த அன்புதானே அவனை சந்தித்தது அந்த அன்புதானே சவுலை மாற்றினது யோவானுடைய அற்புத ஊழியம் அவரை மாற்றவில்லை யோவானுடைய வல்லமையான வாக்குவாறு மாற்றவில்லை யோவானுடைய ரத்த சாட்சி கூட அவரை மாற்றவில்லை அவரை கல்லறியும் போது சட்டையெல்லாம் வாங்கி வச்சு நின்று நல்லா ரெண்டு கல் இயேசுவின் அன்பு அவனை தொட்ட போது இயேசு சொன்னார் நீ என்ன அடிக்கிறப்பா எனக்கு அல்ல நஷ்டம் உனக்கு தான் நஷ்டம் அந்த கன்சர்ன் அந்த அக்கறை அதுதானே சவலை திருப்பிட்டு ஒரு பெரிய தேவ மனிதன் நமக்கு கொடுத்ததுக்கு காரணம் என்ன அந்த தேவனுடைய மனத்தால் என்ன இருந்தது சாந்தம் இருந்தது வெளியே என்ன இருந்தது மனத்தாழ்மை அந்த ரெண்டு முனைந்துதான் நம்மளை சந்தித்ததே தவிர மகிமையான ஊழியம் அதை செய்யவில்லை இன்னும் போகட்டும் பவுல் அப்போ பதினேழாம் அதிகாரத்தில் அத்தனை பட்டத்தில் போகிறார் மார்ச் மேடையில் மிக அற்புதமாக பேசுகிறார் அவருக்கு தெரிந்த ஞானம் வேதம் வேதாந்தம் சித்தாந்தம்னு சொல்ல போனா அவங்க புலவர்கள் இருந்து நிறைய காரியங்களை கோட் பண்ணுகிறார் உங்கள் புலவர்களில் சிலரே எப்படி சொல்லி இருக்கிறார்களே அப்படின்லாம் சொன்னாரே பைபிளில் போட்டிருக்குது ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள் ஒரு சிலர் சிலர் என்ன பண்ணாங்க ரட்சிக்கப்பட்டார்கள் சிலர் என்ன பண்ணாங்க அப்புறம் பார்க்கலாம் போ எந்த அளவுக்கு என்றால் பரிசுத்த பவுல் மனம் சோர்ந்து போய் பேசுறதை நிறுத்திட்டு உட்கார்ந்து அப்போ சில பன்னெட்டாம் ஒன்பது பத்து வருஷங்கள பாத்தீங்கன்னா கத்தர் வந்து பேசுவார் பவுலே மௌனமாக இராத பேசு தைரியமா பேசு இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு சொன்னான காரணம் என்ன அந்த முரட்டுத்தனமான ஊழியம் ஆனால் பரிசுத்த பிலிப்போட ஊழியத்தை பாருங்க நாத்தான் மேல்கிட்ட அவன் சொல்றான் நாசிரியத்து நன்மை வருமா சொல்றான் மேசையாவை கண்டும் அவர் நாசிரிய ஊரானாகிய யோசப்பின் மகன் இருக்கான்னு அவர்தான் மேசையா அவன் சொன்னான் போய் நல்ல பைபிளை படிச்சா பைபிள் அப்படியா போட்டிருக்கு நாசிரியத்து நன்மை வருமா அவன் ஆர்கியூ பண்ணல என்ன பண்ணான் தெரியுங்களா வந்து பார் பாரு பிலிப்போட வார்த்தை என்ன தெரியுங்களா என்னால் வாதம் பண்ண முடியாதுப்பா என்னால் உனக்கு சமமாக வேதத்தை சொல்ல முடியாது ஆனா ஒன்னு செய்யலாம் இயேசுவை காட்ட முடியுமே வந்துப்பா நண்புக்குரியவர்களே இயேசு நலிந்து போன உடைந்து போன நொறுங்கி போன மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும் போது கூட அந்த மனத்தாழ்மைதான் வழிபட்டது இயேசுடைய ஆக்ரோஷமா பேசுறது நம்ம நினைக்கிறோம் கத்தி பேசிட்டா அவர் பெரிய பிரசங்கியார் எகிரி எகிரி குறித்து பேசிட்டு அவர் யாரு பெரிய பிரசங்க அப்படிப்பட்ட என்ன நமக்கு வந்துரு சத்தமாக பேசிட்டு அவர் யாரு பெரிய ஆளு நினைக்கிற அளவுக்கு வல்லமையான யாராம் எப்படி வல்லமையான பிரசங்கியார் ஓடுறாரு குறிக்கிறாரு கை ஓங்குறாரு குத்துறாரு ஹா ஊன்றாரு நடுவில் அப்பப்போ ஆவியில் நிரம்பி அப்படியே ஆவியில் அப்படி ஏ பொங்கி வழிவாரு பொங்கல் வழிதோ இல்லையோ அவர் ஆவியில் பொங்கி வழிஞ்சிடுவார்ல இதெல்லாம் தான் பெரிய வல்லமையான ஊழியக்காரன் என்பதற்கு அடையாளங்களாக இன்றைய ஆவிக்குறியர்களாக வைத்திருக்கிறது ஆனால் ஏசு அப்படி பிரசங்கம் பண்ணல இயேசு அப்படி நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போகவில்லை அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர் உடைந்து போன ஜனங்கள் தான் நலிந்து போன ஜனங்கள் தான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஜனங்கள் தான் அவர்களுக்கு அவர் சொன்னார் அவன் அப்படியே அங்கீகரிப்பதற்கு காரணம் என்ன தெரியுங்களா அந்த சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆவி இரண்டாவது நான் உன் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் இயேசுவிடத்தில் நான் கண்ட மிக முக்கியமான ஒன்று இயேசுவினுடைய சாந்தத்துக்கும் மனத்தாழ்மைக்கும் அடுத்த உதாரணம் அவர் தம் சீசர்களுக்கு கால்களை கழுவினாரே இந்த கால்களை கழுவினதில் எனக்கு ரொம்ப விருப்பமான ஒரு காரியம் ஏனென்றால் சாந்தமுள்ளவர் மாத்திரமல்ல மனத்தாழ்மையோடு இதை வெளிப்படுத்தினார் என்பதற்கு அந்த யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு ஒரு ஏழு கருத்துக்களை ரெண்டு வசனத்தில் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து நீங்கள் வாசிக்கலாம் வேண்டாம் என நேரம் இல்லை நான் உங்களை அந்த கருத்துக்களை மாத்திரம் சொல்லி கலந்து போகிறேன் ஒன்று இயேசு எப்போது தன்னை தாழ்த்தினார் நீங்கள் மனத்தாழ்மையை வெளிப்படுத்தினார் ஒன்றாம் அந்த ஒன்றாம் வருஷத்தை வாசிக்கிறோம் தன்னுடைய வேலை வந்தது என்று ஏசு அறிந்து உங்களுக்கு தெரியும் எப்போவுமே நாம் ஒருத்தர் காலை எப்போ பிடிப்போம் தெரியுங்களா ஒருத்தரால் நமக்கு காரியம் ஆகணுன்னா தான் காலை பிடிப்போம் எப்போ நான் மனத்தாழ்மையோடு இருப்பேன் தெரியுங்களா எப்போ நல்லவனா அடங்கி போய் இருப்பேன் தெரியுங்களா எப்போ தெரியுங்களா அவங்களால நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணுன்னா உங்களுக்கு புரியுமா சொல்லுறேன் நான் லைனில் வேலை செய்தேன் இந்த வேலை செய்யும்போது நிறைய நல்லா படிச்சுட்டு நிறைய ட்ரைனிங்ஸ் வருவாங்க அங்கே பயிற்சிக்கு வரும்போது அவங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படி ட்ரைனிங் இருக்கும் அந்த ட்ரைனிங் வரும்போது பார்த்தீங்கன்னா தரை மட்டும் தாழ்ந்து வரும் ஆசாமி ஏன்னா அவனுக்கு காரியம் ஆகணுமே இப்போ தான் உள்ளே வரான் வரும்போது அவனுக்கு என்ன வேண்டும் இன்ன என்ன நடக்குது இப்படி செய்யணும் இந்த ட்ரைனிங் கொடுக்கணும்னா நாங்கள் தான் கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுவோம் தெரிவிங்களா பார்த்தீங்கன்னா பார்த்ததுனா காலையில் ஏழு தடவை குட் மார்னிங் அடிப்பான் குட் மார்னிங் சார் எப்போ திரும்பினாலும் ஒரு குட் மார்னிங் அடிப்பான் மத்தியானம் கா காலையில் ஏழு மணிக்கே ஷிஃப்ட்டுக்கு வந்திருப்பான் பன்னெண்டு மணிக்கு திரும்பி பார்த்தோட குட் மார்னிங் சார் நம்ம ஏன்டா காலையிலேயே அடிச்சிட்டே இல்லை சும்மா அடிச்சேன் சார் ஏன்னா அவனுக்கு காரியம் ஆகணும் அந்த ட்ரைனிங் முடிஞ்சு திரும்பி வீட்டுக்கு போறான்னு தெரியுங்களா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்க மா சட்டம் நான் போய்ட்டு ஏன்னா அவனுக்கு இப்போ வேலை முடிஞ்சு போச்சு ஏசு எப்போதும் மனத்தாழ்மையை காட்டினார் தெரியுங்களா உலகத்துக்கு உள்ள வரும்போது தன் வேலையை முடிச்சுட்டு வெளியே போகும்போது தான் அதை காட்டினார் அதுதான் இயேசுவின் மனத்தாழ்மை அதாவது இனிமேல் மனித உதவி அவருக்கு வேண்டாம் அந்த நிலையில் தான் அவர் மனத்தாழ்மையை காட்டினார் அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை இரண்டாவதாக நான் உங்களுக்கு வந்து சுட்டி காட்டுகிறேன் இரண்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இட் இஸ் பெட்ரல் அவரை காட்டி கொடுக்க போகிற நேரம் ஒன்று அவர் ஊழியத்தை முடிக்கின்ற நேரம் இரண்டாவதாக மிக முக்கியமானது என்ன அவருடைய அவரோடு இருந்தவர்கள் அவளை காட்டி கொடுக்க போறான்னு சொல்ல சங்கீதக்காரன் பாணியை சொன்னா தன் குதிங்காலை என்மேல் உயர்த்தினான்னு சொல்றார் இல்லையா யூராஸ் என்ன செய்ய போறான் குதிங்காலை நோய் தோக்கி ஏசவை மிதிக்க போகிறான் அந்த கால கழுவுனா பாருங்க பதினோரு பேர் கால கழுவுனது விசேஷம் அல்ல என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் சங்கீதக்கார காலம் மாநில சொன்னா குதிங்கால நம்ம மேல தூக்கிட்டான் நீங்க நானும் கண்டிப்பா செய்ய மாட்டோம் தெரியாம வேணா ஏமாந்து போய் செய்வோமே தவிர நம்மளை மிதிக்க போறான்னு தெரிஞ்சான்னு வச்சுங்களேன் முந்திய ஒரு மிதி மிதிச்சிருவோம் அவன் மிதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான் பாதுகாப்பாக நம்ம ஒரு மிதி மிதி அப்படித்தான் யோசிப்போம் ஏசு எப்போது மனத்தை தாழ்த்தினார் தாழ்மையை ஏ தன்னை மிதிப்பதற்கு குதிங்கால ஒருத்தன் தூக்குறான் அப்போது அவன் கால கழுவினாரு அதுக்கு போய் தான் மனத்தாழ்மை மூன்றாவிடாக வண்டி சொல்லுகிறேன் அந்த இரண்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் உபதிரவப்பட போகின்ற நேரம் டைம் ஆஃப் ஹியூமிலியேஷன் அதாவது அவர் ஈனப்படுத்தப் போகிறார் போறாங்க படப்போறாங்க படப்போகிறார் அவர் என்னென்னலாம் மனிதகுலம் செய்ய வேண்டுமோ அத்தனை பாடுகளையும் அவருக்கு செய்ய போகிறான் அந்த நேரத்தில் பைபிளை போட்டிருக்குது பிதா எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று அறிந்து தான் என்ன பண்ணாரா எழுந்து அவள் காலக்கழவு நான் போட்டிருக்குல்ல மனத்தாழ்மை எப்போது வர வேண்டும் நமக்கு அழிவு வரப்போகிறது நமக்கு ஆபத்து வரப்போகிறது நாம் வந்து மிகவும் கேவலமாக நடத்தப்படுகிறோம் என்று நினைக்கிறோமே அப்போது மனத்தை தாழ்த்தினால் அதுக்கு பேர் தான் மனத்தாழ்மை நான்காவடாக ஒன்றை சொல்லுகிறேன் அந்த மூன்றாம் வசனத்தை போட்டிருக்கு பிதா எல்லாவற்றையும் அவர் கையில ஒப்பு கொடுத்து விட்டார் இப்ப எல்லாம் யார் கையில் இருக்குது இயேசு கையில் இருக்குது உங்க கையில என் கையில பிதா எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தார்னா ஒரு பாயலுக்கும் நம்ம மனத்தாழ்மே வராது எல்லாவற்றையும் நம்ம என் கையில தான் இருக்குன்னு சொன்னா நான் ஏன் தாழ்ந்து போகணும் ஏசு எப்போது தன்னை தாழ்த்தினார் என்றால் எல்லாம் அவர் கையில் பிதா கொடுத்தார் என்பதை அறிந்த பிறகு தன்னை தாழ்த்தினார் அது சாதாரணமாக முடியாது ஐந்தாவதாக நான் உங்களுக்கு வண்டி சொல்லுகிறேன் மூன்றாம் வசனத்தை போட்டிருக்குது அவர் உலகத்தை விட்டு புறப்பட்டு போகிற வேலை நெருங்கிற்று உலகத்தை விட்டு போகிற நேரம் வந்து விட்டது ஆறாவதாக வண்டி சொல்லுகிறேன் மூன்றாம் வசனத்தில் இட் இஸ் ஆவர் ஆஃப் குளோரி அவர் மகிமையை சந்திக்க போகிற நேரம் அவர் மகிமையை அடைய போகிற நேரம் அப்போது அவர் தாழ்த்தினார் ஏழாவதாக மிக அற்புதமான ஒரு கருத்து நிச்சயமாக நீங்களும் நானும் செய்ய மாட்டாத அந்த மூன்றாம் வசனத்தை வாசிங்க தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்தார் என்பதையும் தம்முடைய கைகளில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து சோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் எல்லாம் அவர் கையிலே இருக்கிறது. போஜனத்தை விட்டு எழுந்து நல்லா கவனிச்சிங்களா இயேசு எப்போது பூஜனத்தை விட்டு எழுந்தார் தெரியுங்களா? எப்ப கால்கள் வேளந்தார் உங்களுக்கு தெரியும். ஒரு விருந்த தொடங்குறதுக்கு முன்னாடி தான் கால் கழுவணும். ஒரு விருந்த என்றால் எப்ப கால் கழுவணும் வீட்டுக்குள்ளே வரும்போதே கால்களை கழுவ வேண்டும் ஆனால் ஏசு எப்போ காலை கழுவுனா தெரியுங்களா பந்தி நடந்துட்டு இருக்குது சாப்பிட்டுட்டு இருக்கிறவர் எழுந்தார் அதுக்கு அர்த்தம் என்ன சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு விருந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டினுடைய எஜமானம் என்ன செய்வான் வீட்டினுடைய அடிமை ஒருவனை நிறுத்தி வர்றவங்க காலெல்லாம் கழுவிட்டு இருப்பான் ஆனால் ஏசுநாதர் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன் கிடையாது இல்லை என்றால் அவர் பெரிய தலைவரும் இல்லை எப்படிப்பட்டவர் சாதாரண ஒரு பிரசங்கியார் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தவர் அவருக்கு வேலைக்கார வைக்கிற அளவுக்கு அதெல்லாம் அவருக்கு வசதி இல்லை விருந்து சாப்பிட வேண்டுமானால் யார் கால கழுவனும் இந்த பனிரெண்டு பேரில் யாரா ஒருத்தன்தான் தான் கழுவனும் இவர்கள் தான் கழுவுவார்கள் ஆனால் இப்போது அந்த பன்னெண்டு பேரில் யாருமே கழுவ ஆயத்தமாக இல்லை காரணம் என்னன்னா இந்த கால கழுவுன நிகழ்ச்சியை மற்ற நர்ச்சி இதோடு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏசு எருசலேமுக்கு வருகிறாரே வரும்போது பன்னெண்டு பேரும் கூட வராங்களே வரும்போது ஏசு சிலுவையை நோக்கி முன்னாடி போயிட்டு இருக்காரு இவங்களாம் பின்னாடி வராங்க பின்னாடி வரும்போது ஒரு வாக்குவாதம் பண்ணிகிட்டே வராங்க என்ன வாக்குவாதம் நம்மள யார் பெரியவன் இயேசுனாதன் மண்டையை போட போறாரு அண்ணன் காலி ஆக போகுது யார் போய் அதில் உட்காருதுங்கிறதுக்கு போட்டி நடக்குது உள்ள இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து இங்கே அந்த பந்தி நடக்குது இப்போ இந்த பன்னெண்டு பேர்ல யார் கால கழுவுனாலும் அவன் வந்து தலைவர் இல்லைன்னு ஆயிடும் பனிரெண்டு பேர்ல யார் கால கழுவுனாலும் என்ன ஆயிடும் இவன் தலைவர் போஸ்ட்டுக்கு கண்டெஸ்ட் பண்ணல அவனே தன்னை அடிமன்னு சொல்லிட்டானே ஆகையால பனிரெண்டு பேர்ல யாரும் ஆயத்தமாக இல்ல கால கழுவேசினா தெரியாது யாரும் ஆயத்தமாக இல்லாத போது தன்னை தாழ்த்துகிறார் வெயிட் பண்றாரு யாராவது கழுவானா பார்க்கலாம் யாரும் கழுவவில்லை போஜனத்தில் விட்டு எழுந்தார் என்றால் சாப்பிட்டு இருக்கும் கழுவானா யாரும் கழுவ ஆயத்தம் இல்லை கவனம் உட்காந்து சாப்பிடுறாங்க அப்ப இயேசு யோசிக்கிறார் கால்களை கழுவோமே எப்போ எழுந்தா தெரியுங்களா போஜனத்தை விட்டு எழுந்து தன் அங்கேயே கலத்தி வைத்து விட்டு தொடர்பான தன்னுடைய மகிமையை அவர் கலத்தி வைத்து விட்டு ஒரு அறையில் ஒரு சீலையை கட்டி கொண்டு கால்களை கழுவி தொடைச்சார அது எப்போ தெரியுங்களா யாரும் முன் வராத போது நோ ஒன் இஸ் பில்லிங் யாருமே ஆயுத்தமாக அந்த நேரத்தில் இயேசு செய்தாரே அதுதான் அவருடைய மனத்தாழ்மை கடையாளம் ஜல்லாமா ஜபிப்போமா இயேசுடைய சிந்தையில் நான் சொல்ல விரும்பினது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா காலத்தின் நிமித்தமாக நான் அதை நிறுத்துகிறேன் ஆக்சுவலாக இந்த மனத்தாளுமே நின்று நிறைய நான் அவங்கள்ட்ட பேசணும் வேடத்தில் இயேசுவை கொடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்ட போது நான் மிகுந்த சந்தோஷம் அடைஞ்சேன் காரணம் என்ன தெரியுங்களா இயேசுவை மாத்திரமே பேசுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது வழக்கமாக ஒரு பிரசங்கம் பண்ணால் வேறு வேறு கேரக்டர்ஸை கொண்டு வந்து நாம் நடத்துவோம் ஆனால் கிறிஸ்துவின் சிந்தை எது வரும்போது நான் சொன்ன எல்லாத்துலேயுமே நான் கவனித்தது என்ன தெரியுங்களா இயேசுவை பற்றி மாத்திரம் இன்னும் ஒரு முறை ஒரு புதிதாக நான் இயேசுவை பார்ப்பதற்கு இந்த கூட்டங்கள் உங்களுக்கு எப்படியோ தெரியாது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என் ஆண்டவரை இன்னும் கிட்ட போய் அப்படி சிந்தையை நான் பார்த்து எட்டி பார்ப்பதற்கு பரலோகம் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தது அதற்காக நான் கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் கற்றுக்க நான் கற்றுக்கொண்டது நிறைய நான் உங்களுக்கு சொன்னது சில ஃப்ராக்மெண்ட் சில துணிக்கைகள் தான் நான் அங்கெங்கே சொல்லியிருக்கிறேன் நிறைய சொல்ல என் ம விருப்பமும் இருக்குது விஷயங்களும் இருக்குது நேரம் இல்லாததுனால் நான் முடிக்கிறேன் ஆனால் செய்தி முடிஞ்சிட்டுன்னு நினைக்காதீங்க சாந்தமும் மனத்தாள்மையும் ஒன்று ஆட்டிடியூட் சாந்தம் என்பது என்ன ப்ரௌட்டஸ் என்ற கிரேக்க வார்த்தை அதுக்கு அர்த்தம் என்ன சிந்தை மனசுக்குள்ளே இருப்பது அடுத்தது எப்பிஐகோஸ் மனத்தாழ்மை அதுக்கு அர்த்தம் என்ன ஆக்ஷன் உள்ளே எண்ணமும் இருக்கணும் வெளியே செயலும் வர வேண்டும் அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை அது என்னிலே நம்மிலே இருக்க நாம் கத்திர வேண்டிக் கொள்வோம் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரவகுப்பினாவே இந்த இரவின் ஆரம்ப வேலைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உங்கள் கிருபை எங்களை மட்டுமா நடத்தினபடியே நான் உமக்கு நன்றி உமது சிந்தையை குறித்து என் அன்பு ஏசுராஜா உங்கள் சிந்தையை குறித்து இந்த நாட்களை தியானிப்பதற்கு எனக்கு கிருபை கொடுத்தே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே உங்களுக்கு கற்றுக்கொண்ட அநேக விஷயங்களில் எல்லாவற்றையும் சொல்ல என்னால் முடியாவிட்டாலும் தகப்பனே எனக்கு இந்த கொடுத்த இந்த குறித்த நேரத்துக்குள்ள எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கிறையா பரிசு தப்புதாவே இது வெறும் அறிவோடு நின்று விடாமல் எனக்கும் எங்களுக்கும் இது அனுபவமாக மாறட்டையா ஏசு ராஜா நீங்கள் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல சொன்னதை செய்கிற கர்த்தர் நீங்கள் எதை சொன்னீங்களோ அதை செய்வீங்க தகுப்பினே நாங்கள் கற்றுக்கொள்கிற தகுப்பினே மற்ற தேவதாசர்களை கொண்டு மகத்துவமான பாடங்களை இந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்கப்பா இது நாங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரம் அல்லையா கை கொண்டு அதை கவனமாக மற்றவர்களுக்கு அதை சொல்ல எனக்கும் எங்களுக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்க இந்த பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபைகளை தந்து நடத்துங்க எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ மூலம் ஜபிக்கிறோம் பசுத்த பிதாவை ஆமாம்